தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை மக்களும் விரும்புகிறாங்க. ஒரு பெரிய மாற்றம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய ஒரு எதிர்காலம், நல்லதொரு எதிர்காலம் இருக்கிறதுங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு ஹியரிங் எய்ட் மிஷின், ஒரு ஸ்டார் ஹீ ஃபவுண்டேஷன், ஒரு பெரிய ஃபவுண்டேஷன், 50 பணக்காரர்கள் ஒருத்தர் வில்லியம் ஆஸ்டின், அவர் தலைமையில் ஒரு 30 பேர் வர்றாங்க. 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் மாதா மாளிகையில் வந்து செவித்திறன் குன்றிய பிள்ளைகளுக்கு 1000 பேருக்கு ஒவ்வொரு மிஷினும் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் செலவில் 2.5 கோடி ரூபாய் செலவில் அந்த நலத்திட்டங்களை அந்த ஸ்டார்கி ஃபவுண்டேஷன் வழங்குறாங்க. அதை த்ரூ பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தமிழ்நாட்டில் முதன் முறையாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம், அதுவும் திருநெல்வேலியில் நம்ம வேண்டுகோள் விடுத்தோம், இங்கே வச்சு பண்ணுறோன்ட்டு. அதனால் அவங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதா இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் இங்கே நமக்கு பண்ணுறாங்க. 1000 பேருக்கு 5 டிஸ்ட்ரிக்ட், 7 ஸ்கூல், இதில் மதுரையிலேருந்து 2 ஸ்கூல், திருநெல்வேலியிலேருந்து 2 ஸ்கூல், நாகர்கோயிலேருந்து 1 ஸ்கூல், தூத்துக்குடியிலேருந்து 1 ஸ்கூல், விருதுநகர்லேருந்து 1 ஸ்கூல். ஏற்கனவே இருந்திருந்தால் இப்போ முதலே தெரிஞ்சிருக்குமா? முதல் தான் ஊர் ஊராக போய் உட்காந்து டீ கடையில் உட்காந்து டீ எல்லாம் சாப்பிட்டு கலர் கலராக சட்டை போட்டு டிசைன் டிசைனாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு கருப்பு கண்ணாடியெலாம் போட்டு பேசி பார்த்துட்டாரு. கருப்பு கண்ணாடி போட்டவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, தொட்டி வச்சவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. அவர் ஏற்கனவே நமக்கு நாம திட்டத்தை வச்சு தோல்வி அடைஞ்சவர் தான். ஆமாம், அது இப்போ நீக்கிட்டாங்களே படத்துலேருந்து, நீக்கி அது நீக்கணும்னு சொல்லிட்டாலே அது முடிஞ்சு வச்சா முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதாவது அதாவது சினிமா சமூக கருத்துக்களை சொன்ன காலமெல்லாம் போய் இப்போ வேண்டாத கருத்துக்களை தான் சினிமாவில் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். உதாரணமாக நம்முடைய பண்பாடே இன்றைக்கி சினிமாவில் கெட்டு போச்சு. ஒரே விஷயம், நான்கு வழிச்சாலை மதுரை கனியம் நான்கு வழிச்சாலை பட்டு மோசமாக இருக்குது. நம்ம ஏதாவது அதிகமான விபத்துகள் தாளையத்தூர் பார்த்தீங்களா? தாளையத்தூர் ரெண்டு பாலத்தையும் சேர்த்து ஒரு பாலம், ஒரே அங்கேருந்தே ஒரே பாலமாக போட்டால் கீழே எல்லோரும் நடந்து போகிறது ஈஸியாக இருக்கும். அதில் நான் அசம்பிளியில் எம்எல்ஏ இருக்கும்போது பேசினேன், பேசினோன்னா அவங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அவங்க என்னென்னா பார்லிமெண்ட்டுக்கு எழுதி கேட்டு நாங்கள் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து பதில் வந்துச்சு. அது தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறதுனால அங்கேருந்து அந்த சுரங்கப்பாதை அமைக்க போகிறோங்கிற திட்டம் எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு அங்கேருந்து பதிலாக வந்துச்சு. அது அப்படி இருக்குது. இருந்தாலும் நான் இப்போ அமைச்சர்கிட்ட அன்றைக்கி மேடையில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அந்த ரெண்டு பாலத்தையும் சேர்த்துட்டா கீழே எல்லோரும் பில்லர் போட்டு சேர்த்துட்டோம்னா கீழே எல்லோரும் ஃப்ரீயாக போவாங்க. ஒன்று தாளையத்து, ரெண்டாவது வள்ளியூர் பார்த்தீங்களா? வள்ளியூரில் ஒரு அது ஆக்சிடண்ட், வள்ளியூர் பனமுடி வள்ளியூர் ஜங்ஷனில் ஒரு பாலம் போடணும். அதாவது வள்ளியூர் அந்த நாலு வழி சாலை புதூர் வள்ளியூர்ல ஒரு மேம்பாலமும், பனவுடி டு ராதாபுரம் போகிறவுடைய ரோட்டில் ஒரு சின்ன மேம்பாலமும் போடணும். மூணு பாலம் இந்த கோரிக்கை அமைச்சர்கிட்ட சொல்லணும்னு வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த நம்ம மாவட்டத்தில் இந்த பாலம், மூணு பாலமும் தேவை, சாலை பராமரிப்பும் தேவை. வரும்போது நாளைக்கு அமைச்சர் வரும்போது அதை நம்ம